ஒரே நாள் தான், நாலு வேளை சாப்பிடுங்க, உதிரப்போக்கு கரெக்டாக உதிரப்போக்கு வந்துடும் வந்துடும். ஓ சூப்பர்ண்ணா சூப்பர், இதெல்லாம் அனுபவம் அனுபவம் அனுபவமான மருந்து கொடுத்த அனுபவம் தான். எக்ஸலண்ட்ண்ணா எக்ஸலண்ட். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால என்னதுன்னா, இப்போ பார்த்துருக்கிற மக்களுக்கும் சரி எனக்கும் சரி, நான் அடுத்தவங்களுக்கு சொல்வேன். இப்போ வாழடியே வாழடியாக எல்லாம் அந்த நம்மளோட விஷயம் வந்து முன்னோர்களோட விஷயம், இந்த மருத்துவ விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டே இருக்கும். பீரியட்ஸு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூணு மாதமாக வரல, ஆறு மாதமாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள், இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வர்றவங்களுக்கு எல்லாமே வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம். எதனால? பித்தத்தினால. எப்போ வந்தது அனுபவம் சொல்கிறாரு இல்லை, எனக்கு கொடுத்த அனுபவம் உள்ள மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உதிரப்போக்கு வராமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு குண்டாக இருக்கும் நிறைய பேர். இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்தின் அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பணிந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தொருக்கும் உங்கள் அன்பு சிவனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேவ் கலர் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, எனக்கு டைரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா எனக்கு ஒரு கேள்வின்ணா, என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் நம்ம குடும்பமும் நிறைய பேர் இருக்கும். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொட்ட பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, இல்லை அக்காவுக்கு தங்கச்சிங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேட் தள்ளி தள்ளி போகணும்ண்ணா, இதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த டேட் ஏன் தள்ளி போகுது? அப்படி ஒருவேளை தலைக்கு குளிக்கிறத தள்ளி போனால், இந்த ஃபீஸ் டேட் தள்ளி போனால், அதை சரிநிலைப்படுத்துறதுக்கு சீக்கிரமாக மாதம் மாதம் கரெக்டாக வர்றதுக்கு என்ன மருத்துவ முறைகளை கையாண்ணா ரொம்ப ஈஸியாக குணமாவாங்க, இதிலேருந்து எப்படி விளை வரலான்ற தகவலை நம்முடைய இயற்கை மருந்து நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. பீரியட்ஸு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூணு மாதமாக வரல, ஆறு மாதமாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள், இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வர்றவங்களுக்கு எல்லாமே வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருக்கும். எதனால்? பித்தத்தினால சூடு. இப்போ அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு முதல்ல மருந்து கொடுக்கணும், கொடுத்துட்டு பீரியட்ஸ் வராமல் இருக்குதா ஒரே நாளில் வர வைப்பேன். ஒரே நாள் ஒரே நாள் நல்லா புரிஞ்ச நேரங்களே, நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போனாலே பரவாயில்ல, ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், அதை க்யூர் பண்ணிடலாம். அது க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது, நம்முடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதை க்யூர் பண்ணிவிட்டு ஒரே நாள், எத்தனை மாதம் இருந்தாலையும் பரவாயில்ல, ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, இவர் சொல்கிறபடி கேட்டால் ஒரே நாளில் அந்த உதிரப்போக்கு வந்துடும்ன்றார். தலை குளிச்சிருவாங்க சொல்கிறாரு, அது எப்படின்னா அனுபவம் தான் அனுபவம் சொல்கிறாரு இல்லை, எனக்கு கொடுத்த அனுபவம் உள்ள மருந்து மருந்து. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கு வராமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு குண்டாக இருக்கும் நிறைய பேர். நீங்கள் யாரையும் எடுத்து பாருங்கள், அப்படி இருக்கும். இப்போ வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க எப்படி ஒல்லியாக போகிறாங்களோ, அதே மாதிரி பீரியட் கரெக்டாக வராமல் இருக்கணும் பார்த்தா உடம்பு நல்ல குண்டாக இருக்கும். ஒரே நாள் நாலு வேளை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஓ சூப்பர்ண்ணா, அந்த மருந்து சொல்லுங்கள். அந்த மருந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான மருந்து தான், கரிஞ்சீரகம் ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். 20 கிராம் கரிஞ்சீரகம், 20 கிராம் எள் எடுத்துக்கணும். எள் 20 கிராம், 20 கிராம் வெந்தயம் எடுத்துக்கணும். 20 கிராம் வெந்தயம் நல்ல மெழுகு மாதிரி அரைக்கணும், அது கல்வத்தில் வச்சு அரைச்சி எடுத்துடணும். கல்வம் இல்லாதவங்க மிக்சியில் போடலாமா? மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம், ஆனால் மெழுகு மாதிரி ஆகணும் அது. ஓ ஓகே ஓகே, புரியுதுங்களா? எடுத்து 10 கிளாஸ் தண்ணியில் போட்டு இதை கொதிக்க வச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு 10 கிளாஸ், ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும, 10 கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு 2.5 கிளாஸாக சுண்ட வச்சிடணும். இது 2.5 கிளாஸ் சுண்ட வைக்கும்போது என்ன ஆகுன்னு, இது பாயசம் மாதிரி ஆயிரும். பாயசம் மாதிரி கெட்டியாயிரும். பாயசம் மாதிரி ஆயிரும். பாயசம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி, அது 4 பங்காக பிரிச்சுக்கணும். எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குதோ அது 4 பங்காக பிரிச்சுடணும். பிரிச்சுட்டு ஒரு வேளைக்கு அதில் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு 15 கிராம் நாளாக பிரித்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றிலையுமே 15 கிராம், ஒரு வேளைக்கு காலையில் மதியானம் நைட்டு சாயந்தரம் அந்த மாதிரி 15 கிராம் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே சாப்பிட்றணும். நீங்கள் ஒரே நாள் தான், நாலு வேளை சாப்பிடுங்க, உதிரப்போக்கு கரெக்டாகிடும். உதிரப்போக்கு வந்துடும் வந்துடும். ஓ சூப்பர்ண்ணா சூப்பர், இதெல்லாம் அனுபவம் அனுபவமான மருந்து கொடுத்த அனுபவம் தான். எக்ஸலண்ட்ண்ணா எக்ஸலண்ட். இதெல்லாம் அதிகமாக யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோம், என்னோட அனுபவம் தானே, கொடுத்த அனுபவம் தான். நல்ல விஷயம் தானே. இப்போ நீங்கள் சொல்கிறதுனால தான் நம்முடைய முன்னோர்களுடைய மருத்துவம், சித்தர்களின் மருத்துவ முறைகள் வெளியே வருதுண்ணா. இப்போது எனக்கு என்ன, எனக்கு தெரியும்,
இதை வந்து நான் ஒரு வியாபார நோக்கத்தில் செஞ்சுட்டு இருக்கேன், நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் இன்னொரு 100 வருஷம் வாழ்வீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி உங்களோட அந்த மருத்துவ முறை அழிஞ்சு போகுது. இப்போ நீங்கள் சொல்கிறதுனால என்னதுன்னா, இப்போ பார்த்துருக்கிற மக்களுக்கும் சரி எனக்கும் சரி, நான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வாழடைய வாழடையாக எல்லாம் அந்த நம்மளுடைய விஷயம் வந்து முன்னோர்களுடைய விஷயம், இந்த மருத்துவ விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ எல்லாருமே நல்லா இருக்கலாம். அப்படி தான் சித்தர்கள் செஞ்சாங்க, இப்போ நீங்களும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களுக்கு. சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கிறாங்க, நீர் கட்டி மாதிரி வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வரும். பிசிஓடி ப்ராப்ளம்னா ஒரு சில பேர்த்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வேறு மருந்து இருக்குது. ஓகேங்களா? நேரில் பார்த்த மாதிரி சொன்னாங்க, உதிரப்போக்கு போவையில் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை அந்த குடும்பங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா குடும்பங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது போய் சேர வேண்டிய வீட்டு விஷயம். சரி நண்பர்களே, மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை இதிலேருந்து பெனிஃபிட் ஆனீங்கன்னாக்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்ட்டு. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை நன்றியை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.